சென்னை ஆலந்தூரில் இரவில் பட்டாக்கத்திகளுடன் ரவுடிகள் அட்டூழியம் செய்தது அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. வாகனங்களை அடித்து சேதப்படுத்திய பிரபல ரவுடி உட்பட 19 பேரை போலீசார் கைது செய்தனர். ஆலந்தூர் அப்ரஹாம் தெருவில் நேற்று இரவு 30 மேற்பட்டோர் போதையில் பயங்கர ஆயுதங்களுடன் வந்து சாலையில் இருந்த வாகனங்களை அடித்து நொறுக்கிவிட்டு நவீன் அபுபக்கர், சஜின் ஆகியோரை அரிவாளால் வெட்டினர். ரோந்து போலீசார் அவர்களை பிடிக்க முயன்ற போது அந்த கும்பல் பெட்ரோல் குண்டை வீசிவிட்டு தப்பியது. முதற்கட்ட விசாரணையில் ஆதம்பாக்கத்தை சேர்ந்த பிரபல ரவுடி நாகூர் மீரானை ரவுடி ராபின் என்கிற ராபின்சன் தலைமையிலான கும்பல் கொலை செய்ததும் அதற்கு பழி தீர்க்கும் விதமாக நாகூர் மீரான் கூட்டாளிகள் இந்த தாக்குதலை நடத்தியதும் தெரிய வந்தது. நாகூர் மீரான் கடந்த ஆண்டு கொலை செய்யப்பட்டதால் அவரது கூட்டாளிகள் ராபினை பழி தீர்க்க காத்திருந்தனர். ராபின் தங்கை ஜெரினா காதலன் அனில் என்பவருடன் இருப்பதை அறிந்த நாகூர் மீரான் ஆதரவாளர்கள் அனிலை கடத்தி சென்று வெளிச்சேரி பகுதியில் வைத்து தாக்கியுள்ளனர். வீரா தலைமையிலான கும்பல் தன் காதலன் அனிலை கடத்தி சென்றதாக ஜெரினா உறவினர்களிடம் முறையிட்டுள்ளார். இதையடுத்து ராபின்சனின் கூட்டாளி சஞ்சய் தலைமையில் 30 பேர் அப்ரஹாம் தெருவில் நேற்றிரவு வெறியாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அங்கேருந்து வந்திருந்தேன், ஒரு 30 பேர் வந்தாங்க. இந்த ஏரியா பையன் இது வந்து ஆல்பிராக நகர், இது இந்த ஆல்பிராக நகர் பையன் சொல்லி நச்சானோ அவங்ககிட்ட கத்தி கத்தி எல்லாமே இது அவங்ககிட்ட பசங்க சவுண்டு, ஏகப்பட்ட சவுண்டு. அந்த சவுண்டை கேட்டுட்டு நான் வெளியே வந்தேன். வெளியே வந்தவொடனே பக்கத்து வீட்டில் பைக்கு ஆளுங்களை வச்சுருந்தாங்க. அதே மாதிரி எங்கள் வீட்டு வெளியில் இருந்த பாத்திரம் அதெல்லாம் உடைச்சாங்க. அப்போ எதுக்கு ஒடிக்கிறனு கூட கேட்டேன். கேட்டு அப்படியே இருக்கிற பைக்கு எல்லாத்தையும் வசிச்சு போனதுங்க. போன பிறகு அங்கே என் ஆட்டோ அங்கே நிப்பாட்டி வச்சுருந்தேன். அதை நிப்பாட்டும் போது அது என் வண்டி உடைக்காதீங்கன்னு சொல்கிறதுக்குள்ளே கள்ளத்துக்கு வசித்து கத்தி எத்தி மறந்தேன். மேத்திட்டு அவன் பாட்டு போயிட்டான். இந்த வன்முறையில் 3 ஆட்டோக்கள், 5 இருசக்கர வாகனங்கள் சேதமடைந்தன. 3 பேர் காயமடைந்தனர். அசம்பாவிதம் நடைபெறாமல் இருக்க பகுதியில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.